வணக்கம். நீங்கள் குன்னத்தூர் கோழி சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்குது. 1.5 கிலோ சேவல் வெறும் 600 ரூபா சொல்கிறாங்க. 600-650 ரூபா தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், குன்னத்தூர் வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சேவல் விற்பனைக்கு வாங்கிக்கலாம். சேவல் சூப்பராக இருக்குது. செங்கருப்பு குறிப்பு அமைப்பு கொண்டது 3500 ரூபா சொல்கிறாங்க. வால்கட்டு சேவல் வந்து அற்புதமாக இருக்கு. எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்கலாம். ஆனால் கையில் வச்சிருக்கிறதுண்ணா இது என்ன ரகங்கண்ணா? வள்ளுவர் வெறும் வள்ளுவருங்களா, கருட வள்ளுவருங்களா? இது என்ன ரெண்டு வருதுண்ணா? 2 ரூபா வருது. ஃபைனலாக என்ன ஒரு 1800 ரூபா கொடுத்துருவீங்களா? அது ஃபைனலாக என்ன ரெட்டு தருவீங்க? 3 ரூபா. எங்கிருந்து வந்திருக்கிறீங்கண்ணா? ஊத்துக்குழுவில் வாரம் வந்துட்டு இருக்கிறீங்களா? வாரம் சேவல் இருந்தா வரும். சேவல் இருந்தா வருவீங்க. ஓகே ஓகே. இந்த சந்தை பரவாயில்ல இல்லைண்ணா? ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா இது என்ன ரக சேவல்ண்ணா? இது என்ன ரக சேவல்ண்ணா? இது கீரி. கீரி சூப்பராக இருக்குண்ணா, மிக அற்புதமாக இருக்குது. சேவல் கீரி நல்லா வால் சேவல். இதுக்கு என்ன ஏஜ் இருக்குண்ணா? இது பட்டாம்பாங்களா? அந்த மாதிரி 1.5 வருஷம் ஆச்சு. இது என்ன ரேட்டு வருதுண்ணா? 3500 ரூபா வருதா? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? என்னங்க? வெள்ளக்கோவில். வெள்ளக்கோவிலிருந்து. வெள்ளக்கோவிலிருந்து ரொம்ப லாங்கில் உங்களுக்கு. அங்கேயெல்லாம் பக்கத்தில் சந்தை இல்லைங்களா? கோழி புதுப்பா. ஓகே ஓகே. இது ஃபைனலாக சேல்ஸுங்களானே சும்மா எடுத்துருந்தீங்களா? ஃபைனலாக என்ன ரேட்டுனா தருவீங்கன்னா? 3 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. மிக அற்புதமான சேவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கீரி சேவல் 3 ரூபா கொடுத்துட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குன்னத்தூரில். ஆனால் உங்கள் பேர்? ராஜா. ராஜா. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? பிரபு. எங்கிருந்து வந்திருக்கிறீங்கண்ணா? அன்னூர்ல இருந்து. சூப்பரா. அன்னூர்ல சனிக்கிழமை கோழி சந்தை நடக்குதுலண்ணா? ஓகே. இது என்ன ரகங்கண்ணா? இது கோழி வள்ளுவர். கோழி வள்ளுவர். என்ன ரேட்டு வருதுண்ணா? இது 10000 ரூபா. 10000 ரூபா சொல்றீங்க. நல்ல கட்டு சேவல் பாத்தீங்கன்னா, மிக அற்புதமான கட்டு சேவல். குருவி. இது குருவி பூங்களா? கோபுர குருவி பூ அமைப்பு கொண்டது. பாத்தீங்கன்னா 10000 ரூபா சொல்லியிருக்காரு. மிக அற்புதமா இருக்கு இந்த சேவல். இந்த மாதிரி சேவல் நீங்க வேணும்னா கண்டிப்பா குன்னத்தூர்ல வந்தீங்கன்னா பாக்கலாம். ஆனா கொஞ்சம் சேவல் நல்லா முழுமையை காட்டுங்கண்ணா. ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப மிக அற்புதம் இருக்குண்ணா. ஓகே ஓகே. அண்ணா நீங்கள் உங்கள்கிட்ட சேவல் அதிகமாக இருக்கண்ணா? 20 இருக்கா? அது தேவைப்படுறேன். யாராவது வேணும்னா உங்கள் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்களாண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் தர முடியுமா அண்ணா? ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே 8973-00-55738 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களை. ஓகே ஓகே. உங்கள் பேர் பிரபு. நீங்கள் அன்னூரே தானே? அன்னூர் பக்கத்தால் குமார். சரி சரி. ஏதாவது சேவலுக்கு சேவல் குஞ்சுலாம் தருவீங்களாண்ணா இல்லை பெருசு? சேவல் மட்டும்தான். சேவல் மட்டும் குஞ்சுலாம் விலைக்கு தரதில்லை. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் கோழி சந்தையில் மயில் தானே இது? என்ன ரேட்டு வருதுண்ணா இந்த சேவலை? பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொல்லியிருக்கிறேன். மிக அற்புதமாக இருக்குது சேவல். ஆனால் ஃபைனலாக என்ன ரேட் தருவீங்க? ஃபைனலாக 2 ரூபா கொடுத்துட்றாங்கிறாரு. மிக அற்புதமாக இருக்குது மயில் சேவல். பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் கோழி சந்தையில் கீரி சேவல் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. மிக அழகாகவும் கலர் கலராகவும் இருக்குது. தம்பி என்ன ரேட்டு வருதுங்க? 3000 ரூபா சொல்லியிருக்காரு தம்பி. குறிப்பு அமைப்பு கொண்டது. ஃபைனல் என்ன ரேட்னா தருவீங்க? 2.5 கொடுத்துட்றாங்கிறாரு தம்பி. அண்ணா வணக்கண்ணா. சொல்லுண்ணா. உங்கள் பேருண்ணா? சண்முகங்க. சண்முகம். குன்னத்தூர் கோழி சந்தைக்கு எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கிறீங்க? நான் வந்துட்டு இருக்கேங்க. 10 வருஷம். 10 வருஷம். சூப்பர். அண்ணா நீங்கள் கையில் வச்சிருக்கிறது என்ன சேவல்னா? செங்கருப்பு. செங்கருப்பு. என்ன ரேட்ண்ணா வருது? 2.5. அதாவது 2500 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஃபைனல் என்ன ரேட்ண்ணா தருவீங்க? ஃபைனல்னா 2400. 2400. எத்தனை சேவல் கொண்டு வந்தீங்க அன்னைக்கு? 3 சேவல் கொண்டு வந்தாங்க. மூணுமே வித்துருச்சிங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போச்சா? குன்னத்தூர் சந்தை எப்படின்னா பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஓட்டாப்பா. ஓகே ஓகேண்ணா. ஃபைனலாக என்ன ரேட்னா தருவீங்க இந்த சேவலை? 2-300 கொடுத்துருவோம். 2-300 கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். ஜோடி 300 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அற்புதமான குஞ்சுகளை விற்பனைக்கு இருக்கு. அழகாக இருக்குது. தேவைப்படுறோம் கண்டிப்பாக வாங்க. குன்னத்தூர் சந்தைகளுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விற்பனைக்கு 300 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜோடி 300 ரூபா. இது கூத்தாடி சேவல் தானுங்க. என்ன ரேட்டு வருதுன்னா? அது 2800. நீங்கள் குன்னத்தூர் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கிறீங்க. சூப்பராக இருக்கு சேவல். கூவத்தாடி சேவல் 2800 சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலாக என்ன ரேட்னா தெரிவிங்கண்ணா?
2500 கொடுத்துறேங்கிறாரு. சூப்பராக இருக்குது சேவல். கண்டிப்பாக குன்னத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரகங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு சேவல் வந்திருக்கு. கலர் கலராக இருக்கு. ஆனால் இது என்ன ரகங்க? சித்திரப்புள்ளி. சித்திரப்புள்ளி சேவல் குறிப்பு அமைப்பு கொண்டது, மஞ்சக்கால் அமைப்பு. சேவல் அருமையாக இருக்குது. ஆனால் என்ன ரேட்டு வருதுண்ணா? 4000 சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை கிலோ வருங்கண்ணா? 4 கிலோ வருங்கிறாரு. மிக அழகாக இருக்குது சேவல். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக குன்னத்தூர் வாங்க. இன்னைக்கு குன்னத்தூரில் பார்த்தீங்கன்னா வான்கோழி, கிண்ணிக்கோழி, எல்லா கலர் கோழியும் கொண்டு வந்திருக்கார். வான்கோழி பார்த்தீங்கன்னா கருப்பு, மிக அற்புதமான வான்கோழியில் விற்பனை கொண்டு வந்திருக்கார் நம்ம அண்ணன். ரெகுலராக நமக்கு என்றைக்குமே பேட் கூட்டிகிட்டு தான். வாத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அழகான வாத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. சரி சரி. நீங்கள் எங்கேருந்து வந்துட்டுருக்கிறீங்கண்ணா? தருமபுரி வாங்கண்ணா. தருமபுரியிலேருந்து குன்னத்தூருக்கு எத்தனை நாளாக வந்துட்டுருக்கிறீங்கண்ணா? என்னென்ன இப்ப இருக்கு? என்ன ரேட் வருது? 400 வரும். அப்படியே கையில் எடுத்து காட்டலாமாண்ணா? வாத்து ஜோடி என்ன ரேட்டுக்கு நான் தரீங்க? 400 ஜோடி. 400 சூப்பராக இருக்கு. குவாலிட்டியாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோடி 400 தராரு. மிக அற்புதமான வாத்து. இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கம்மி என்னாலும் கேட்டாலும் கொடுத்துருவீங்க. 350 கொடுக்குறாங்கிறாரு. கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணுறோம். இந்த சந்தைகளுக்கு மட்டும்தான் வராரா, எங்கெங்கே வராரா அண்ணங்கிட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கண்ணா, இந்த சந்தைகளுக்கு மட்டும்தான் வர்றீங்களா, வேற எங்கேயும் வெளியே போகிறீங்களா? அவினாசி வருவோம். அவினாசி எந்த இடத்துலீங்கண்ணா? ஒரு 5-10 ஜோடி வண்டி எடுத்துட்டு போவீங்க? ஓகே ஓகே. அப்ப நம்ம ஒரு 1000 இங்க இருந்து கோயம்புத்தூர் போனா எங்களுக்கு 400 பெட்ரோல் ஆயிடுங்க. அது கெயின் கிடையாதுங்க. போயிட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா தேவைப்படுறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா கலர் வாத்தில் விற்பனைக்கு இருக்குது.